வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு விருப்பமான ஒரு திருவிழாவான நாள். ஆமா, அந்த திருவிழா நாள் இன்னும் மிக விரைவில் ஒரு சில நாட்களில் வரப்போகிறது. விருமன் அப்படின்ற படத்தும் ஆமா 12ஆம் தேதி ஒரு சில நாட்களில் வந்துட்டு அண்ணன் கார்த்தி அவர்களோட விருமன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாம்பவான்னு சொல்லலாம். 2D ப்ரொடக்ஷன்ஸு, நம்ம அண்ணன் சூர்யா அவர்களோட ப்ரொடக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கார்த்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சங்கர் அவர்களோட பொண்ணை வந்துட்டு முத முதல்ல அறிமுகப்படுத்துறது நம்மளோட அண்ணன் படத்தில் ராஜ்கிரண் அவர்கள். ஐயா ராஜ்கிரண் அவர்கள் ஜாம்பவான் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்களுக்கு பேர் போனவர் ஐயா பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காருல. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னம்னா ஒரு பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட்டுனே சொல்லலாம். நம்ம அவரோட மண்வாசம் மாறாமல் முத்தையா வந்துட்டு எடுத்திருக்காரு. அவர் தான் அவரும் இருக்காரு, அவர் பையனும் இருக்காரு நினைக்கிறேன் படத்தில். பையன் இருக்காப்புல, அவர் இருக்காரான்னு எனக்கு தெரில. பையன் தான் வந்துட்டு இவரோட ஒரு க்ளோஸ்டு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னடா படம், அதுக்கு பின்னாடி நான் போடுறேன் பாடுறா பிஜிஎம்னு எங்கள் அண்ணன் யுவன் சங்கர் ராஜா இருக்கிறாப்புல. ஆக மொத்தம் எல்லாருமே ஒரு நட்பின் கூட்டமாக, ஒரு குடும்பத்தின் கூட்டமாக, ஒரு குடும்ப உறுப்பினர்களாக எல்லாருமே வந்துட்டு ஒரு படம் வணக்கம் பாரதி ராஜா அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்குள்ள தலைமுறைக்கு புரிய வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா மாத்தணும் எப்படி இருக்குமோ அந்த அளவு வேற லெவல் லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப நடுவுல கூட அது என்ன சொல்றது, இவரை வச்சு ஏற்கனவே ஒரு படம் இல்ல கொம்பன் கொம்பன் பண்ணாரு. கொம்பன் பண்ணும்போது லுக் ரோட்லாம் வேற, அவருக்கு மீசதான் என்னாலும் அந்த வேட்டி கட்டும் அப்படிதான். இதுல வந்து அந்த பருத்தி வீரன் லுக்லயே வந்துட்டு கொஞ்சம் இதுல படம் பூராவே அண்ணன் கண்ணாடி போட்டுட்டு அடிப்பாப்புல போவாப்புல வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சுரேஷ் அண்ணனும் வந்து நடிச்சிருக்காப்புல. நம்ம ப்ரொடியூசர் சுரேஷ் அவர்களும் வந்துட்டு இதுல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு போல. 2D தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதைதான் முதல்ல சொல்லிட்டேன். அண்ணன் சூர்யான் அவர்களோட 2D ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த படத்தோட ட்ரைலர் தான் நம்ம பார்த்து வியந்து போக போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீ மோதல் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ தான் மணி வச்சுருங்க உடனடியாக உங்களுக்கு சார். அது மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேற லெவலில் ரீச் கிடைக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட லிங்க் இருக்குது, எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணி பேர் அதில் கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க இப்போ விருமனை பார்க்கலாம். கஞ்சா பூவு கண்ணாளு அம்மாக்கு எப்ப சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் கருப்பு கால் கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு. நாலு திசைக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் மாதிரி தாயா என்னைக்கும் நீ இருக்கணும். யார் அது தியானிக்கா பார்த்தல்ல நாலு புள்ள பெத்த நாலாவது புள்ள நரகாசுரனா வந்து நிற்கிறேன். கொழுந்தின மாதிரி உங்க வீட்டுல யாருமே அழகாவே இல்லையே. சும்மா நீ பட்ட பகல்ல பூந்து அடிச்சியே தாசில்தாரு எங்க அப்பன் தான், அதுக்கு தான் இந்த அன்பு பரிசு. நாலு இருக்குல்ல ஒன்னு போனா போகுது சுடுறா. என்னையா நெஞ்சில சுட சொன்னா மண்ணில சுடுற? ஐயோ அவன் குறி நெஞ்சுக்கு வைக்கல. நீ அந்த பிள்ளைய லவ் பண்ற அவ கண்ணுக்கு தெரியுறா ஓகே, அவங்க அப்பையா என் கண்ணுக்கு தெரியுறா? ஒருவேளை நான் எது அவங்க காட்டி பேசுறதுல விருமனுக்கு பிடிக்காது. என்னடா செய்வே? என்ன செய்வேனா? மாலையா போடல. அது எப்படி விருமன் உள்ள தூக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அவனையும் காலி பண்ற, அவன் இடத்தையும் காலி பண்ற, அவன் வீட்டோட உயிரோட குளித்திருவான். தூட்டிக்க தூட்டிக்க சாவாங்க. என் பிள்ளைய பாசத்தை காட்டி எவன் அடிச்சு போடுவான்? ஆனா பயமுறுத்தி எவனு கிட்ட கூட இருக்க முடியாது. அக்கப்போர் பிடிச்ச நாயி வைக்க போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டியும் திங்க விடாதான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
வந்து நம்ம ஹட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அது என்ன சொல்கிறது, அவர் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நின்று பேசும்போது சொன்னாப்பில் அவங்க அம்மா பேர் தான் பழனியா, அவங்களோட அப்பா பேர் தான் கொம்பனா. அப்போது கொம்பன் படத்தில் வந்துட்டு நம்மளோட லக்ஷ்மி மேனன், இல்லை லக்ஷ்மி மேனன் தான் நமக்கு ஒரு லக்ஷ்மி மேனன் வந்துட்டு அவங்க பேரும் பழனி, அப்போ அவங்க அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தோட அந்த பேர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சு அந்த படம் சிறப்பாக இருக்குது. இந்த படத்துலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த கருப்பு பொட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறது, அந்த டைலாக்ஸ் கடைசியாக வந்துட்டு அது என்ன சொல்கிறது, வைக்கப்பூரில் இருக்க நான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐயா பாரதி ராஜா அவர்களோட படத்தில் அந்த காலத்தில் தான் யார் பேசுகிறத பார்த்துருக்கோம்னா நம்ம ராதிகா மேடம் பேசினதில் நம்ம அவங்க பார்த்துருப்போம். அவங்க அப்பெல்லாம் அந்த கிழக்கு சீமையில படத்துல எல்லாம் பேசுறது அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி அந்த கிராமத்து வாசம் மாறாம ஒரு படம், அப்ப அந்த பாட்டிங்க பேசுற மாதிரிதான் இப்ப அநேகமா நம்மளோட இவங்க நடிச்சிருக்காங்க, வடிவகரசி அம்மையார் அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால அப்படி ஒரு சூப்பரா ஒரு காம்போ பர்ஃபார்மன்ஸா இருக்கு படம் பார்க்கும் போது, பயங்கரமா இருக்கும். அதுவும் ஒரு பிரகாஷ்ராஜ் ஐயா வேற இருக்காப்புல இந்த பக்கம் கத்தி அதிக சோறு வீரம் அப்படின்றாப்புல அது ஒரு வைலண்டா இருக்குது படம், ஒரு படமா இருக்கு, நல்ல கமர்ஷியல் படமா கண்டிப்பா இருக்கும். கமர்ஷியல் தான் அதுல என்ன ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி படமா தான் இருக்கும், கண்டிப்பா சந்தேகமே கிடையாது. பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, நம்பர் ஒன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுல பதிவு, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் மணி வச்சு உங்களுக்கு உடனடியா வந்து உங்களுக்கு. அதே மாதிரி லைக் பண்ணி இருக்கு, கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு உன்ன பயணிங்க, நாங்க இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோ சந்திக்க வரைக்கும் பை, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.